ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜி விமன்ஸ் தமிழ் சேனலின் இன்றைய ஃபேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமாங்க? செம்ம அழகழகான லெனினில் டிஜிட்டல் பிரிண்ட் வித் சாட்டின் சில்க் பார்டருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம லெனினில் பியூரில் டிஜிட்டல் பிரிண்ட்டு ஒரு 1500, 1900, 2000 வரைக்கும்லாம் பார்த்துருக்கோங்க. இது வந்து லெனின் சில்க் தான். அதில் பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லியிருக்கேன், ரிப்ளிகா டைப், அதாவது செமி லெனின் வரும். லெனினில் லெனின் சில்கில் டிஜிட்டல் பிரிண்ட் வித் சாட்டின் சில்க் பார்டர். இது பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இதோட ரேஞ்ச் பாருங்கள், ஒரு 700 835 வரைக்கும், ரெண்டு ரேஞ்ச், 699 ஒன்றும் ஒரு 835 ஒன்றும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு இந்த மாதிரி கலெக்ஷனான்னு நிச்சயமாக நினச்சி பார்ப்பீங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டு ஃப்ளாரல் பிரிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் பிரிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த பர்டிகுலர் லெனினில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குதுங்க. அதுலேயும் டிஜிட்டல் பிரிண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு லெனினில் சாட்டின் பார்டர். இது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பாருங்கள், உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இது பாருங்கள், ஒரு சின்ன பார்டர் சாட்டின் பார்டர் அந்த ஷைனிங்கோட இருக்கும். கீழ் பக்கம் பாருங்கள், பெரிய பார்டர், அதுலேயும் ஒரு பிரிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் ஜார்ஜெட்டில் சாட்டின் சில்க் பார்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, அவ்வளோ வெரைட்டி கொடுத்துருக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாருங்கள், 1000 நம்ம சேல்ஸ் பண்ணோம், அப்புறம் 499 ஒரு எபிசோடை பண்ணி காலி பண்ணோம். அந்த மாதிரி இதில் பாருங்கள், இந்த டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லெனினில் பிரிண்ட் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ்னு எல்லாருக்குமே தெரியும். அதே பாருங்கள், இப்போ எக்கனாமிக்கல் ரேஞ்சில் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குதா, சமமாக வந்தாவா இருக்கா. ஒரு ஒரு கலரையும் பிரிப்பேங்க, இன்றைக்கி விடுறதில்ல, உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சுல பிரித்து காமிச்சு. இது பாருங்கள், சம சூப்பராக இருக்குங்க. ஐயோ, அப்படி ஒரு கலக்கலான கலர். இது பாருங்கள் எப்படி இருக்கு, ஒரு ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி டிசைனாக இருக்குங்க. இது பாருங்கள், செமையாக இருக்கா. இதெல்லாம் ஜஸ்ட்டு 695, எப்படி இருக்கும் தெரியுமா கட்டினா, இது எப்படி இருக்குது பாருங்கள். அதுலேயும் பாருங்கள், நான் 695 சொல்கிறது உங்களுக்கே உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய ரீட்டைல் ரேட்டுங்க. இதுவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹோல்சேல் ரேட்டே வேறங்க. இது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு, வா, ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா. கொஞ்சம் சரியாவது பிரித்து பார்த்தா தாங்க ஒரு அழகு. அதுதான் இது பாருங்கள் எப்படி இருக்குது, செம பிரிட்டியாக இருக்கா பாருங்கள், சூப்பர் ஹீட்டு கலெக்ஷன் சொல்லாமா, எப்படி இருக்குது பாருங்கள். அதுலேயும் கான்ட்ராஸ்ட்டு, அதாவது ஒரு பேஸ் அதோட கலர்லேயே வரக்கூடிய பிளைன் கலரில் ப்ளவுஸுங்க. இது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு, ஐயோ என்ன ஒரு அழகான எல்லோ, பியூட்டிஃபுல் எல்லோ அப்படி சொல்லாமா, எப்படி இருக்குது பாருங்கள். இதிலலாம் அந்த பிளெயின் கான்செப்டுக்கு நீங்கள் முடிஞ்சால் சன் கிரேப்பு இல்லைன்னா இந்த சாட்டின் கூட நீங்கள் லைனிங்காக போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். என்ன ரீசன்னா இந்த ஷைனிங் வந்து அந்த ப்ளவுஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அடுத்ததாக பாருங்கள். இந்த மாதிரி அழகாக யோசனையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்கும். இது பாருங்கள், ஒரு பீச் கலரில் எப்படி ஒரு அழகான பிரிண்ட், கம்ப்ளீட் டிஜிட்டல். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எங்கேயோ இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் 1/3 வந்துருச்சு பாருங்கள். இது பாருங்கள், சூப்பராக இருக்குதா, என்ன மாதிரி கலரில், எப்படி ஒரு பிரிண்டட் கலெக்ஷன், சூப்பர் ஹிட் கலெக்ஷன் சொல்கிறது நிஜம் அப்படி தோணுதா. இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள், ஐயோ என்ன மாதிரி இருக்குது பாருங்களேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட், அதுவும் கம்ப்ளீட்டு ஃப்ளாரல் பிரிண்ட்டுக்கு அப்படி ஒரு மவுஸுங்க, அது எப்போவுமே குறையாது போல். இது பாருங்கள், நம்ம எப்போ இந்த மாதிரி ஃப்ளாரல் பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் காமிச்சாலும் அதிலேருந்து 1 or 2 days மொத்தமும் காலியாகும். இதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப நிறையா வர வச்சு தாங்க காமிக்கிறோமே. இது பாருங்கள், ஒரு ஒரு வெரைட்டியுமே அப்படி தாங்க. இது பார்த்தீங்களா, செமையாக இருக்கா, சூப்பர் ஹீட்டாக இருக்குதா. ஒரு சிக்கு பேஸில் எப்படி ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் பிரிண்ட் எடுப்பாருங்க. அடுத்தது ஒன்று வருது, அப்படி இருக்குங்க. இது பாருங்கள், ஐயோ என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கா. வா, ஒரு கிரேஸ் ப்ளூவில் எப்படி ஒரு ரெட் கலர் பிரிண்ட், இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியும் ஒரு ரிச்சான காம்பினேஷன். விட்டுறக்கூடாது இந்த சாரியை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, உடனே கிளம்பி வந்துடுங்க பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு, சூப்பர் ஹிட்டாக இருக்கா. இதிலலாம் பிளெயினில் ப்ளவுஸ்
ஃபேப்ரிக் அவங்க கொடுக்கறதுனால அதே ஃபேப்ரிக் தான், ஆனால் ப்ளைனாக கொடுக்கும்போது செமையாக தாங்க இருக்கும். நீங்கள் விரும்புனா இதில் இருக்கக்கூடிய ஃப்ளாரல் எடுத்துகிட்டு அடியில் அழகாக கேன்வாஸ் கொடுத்து அயன் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்குங்க. அதாவது எம்ப்ராய்டரி தான் பண்ணணும்னு இல்லைங்க, சில வேலைகளை நம்மளே பண்ணுங்க. அந்த மாதிரி இது எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கா? எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ். அதுலேயும் இது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கலர்லாம் அப்படி இருக்குங்க, அப்படியே பேசக்கூடிய கலர், ராயலாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சம பந்தாவாக இருக்குதா? அடுத்ததாக பாருங்கள், ஃப்ளாரல் பிரிண்ட் தான் இன்றைக்கி நம்பர் ஒன் அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரியாக போய்கிட்டு இருக்கிற ஒரு பிரிண்டட்ல உள்ள வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு, இதுவும் ஒரு ரொம்ப ரிச்சாகவும் ராயலாகவும் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன், அதுவும் கலர் எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கா? இப்போது நீங்கள் விஷுவலாக பார்க்குறீங்க, நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, எங்களுக்கு நீங்கள் பரவாயில்லைங்க அனுப்புங்க, அதை விட வந்து எப்போவுமே பெட்டர் ஃபீல், இப்படி தொட்டு பார்க்கணுங்க சாரீஸை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர்னு சொல்ல முடியாது, இப்போ எல்லாருமே நேரடியாக வர ஆரம்பிச்சிட்டீங்க. பட் இருந்தாலும் வர முடியலைங்க, எங்களுக்கு அனுப்புங்களேன் அப்படின்லாம் கேட்குறீங்க. பட் இப்படி தொட்டு பார்த்து வாங்குகிற சுகமே தனிங்க. நீங்கள் ஒரு முறையாவது எப்படியாவது கஷ்டப்பட்டனால என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அதோடய விஷயமே வேறு தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் தாங்க நம்ம நேரடியாக வந்துடுங்க சொல்கிறோம். ஏன்னா இந்த ஒரு ஒரு ஃபீலும், இப்போ பொதுவாகவே எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன், பர்ச்சேசிங்கில் தான் ஒரு ஆணிவேர் மாதிரி அதை பயன்படுத்தணும். நீங்கள் என்ன ரீசன்னா, பர்ச்சேசிங் சூப்பராக இருந்ததுன்னா அங்கே பொருள் நிற்கவே நிற்காது, பறக்கும் அந்த மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சரி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இருக்கிற இடத்துலேருந்து வாட்ஸ்அப்பில் யார் யாரெல்லாம் அனுப்புகிறாங்களோ அவங்க வரைக்கும் அவங்ககிட்டலாம் இருந்து வாங்கி நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு அதை பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு முறை இதை மாதிரி வந்து பார்த்து செலக்டடாக எடுத்துக்கொண்டு வச்சா அதோடய வேல்யூவே வேறு. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை அதை எடுத்துகிட்டு போயிட்டு இதை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை அனுப்புகிறவங்கள்ட்ட இருந்து அதை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இது ஒரு கேட்டகரி. அவங்க அதே ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி ரசனையாக பண்ணுறவங்க அடுத்த ஸ்டெப் புட்டிக் லெவலுக்கு வந்துடுவாங்க. அது தானங்க வேணும். இது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ரிச் அண்ட் ராயல் காம்பினேஷன் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு ஒரு சேரீயுமே அப்படி தான் இருக்குதா? இது பாருங்கள், இந்த பெரிய பார்டரும் சின்ன பார்டரும் வரக்கூடிய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸோட ரேட்ஸ் 695 ஒன்லி, அது சித்ராஸில் மட்டும். இது நீங்கள் 800-850 வரை கூட சாதாரணமாக ரீசெல்லிங்கில் சேல்ஸ் பண்ணலாங்க அந்த மாதிரி ரேட்ஸ். இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் சின்ன பார்டர் வரும். இதோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 835. இது இன்னும் சூப்பராக இருக்குங்க, எப்படி இருக்கு பாருங்கள், செமையாக இருக்குதா? அதாவது இந்த மாதிரி லெனின் சில்கில் இதுவரைக்கும் இந்த ரேஞ்சில் இப்படி ஒரு டிஜிட்டல் பிரிண்டட் பார்த்ததில்ல, அதுவும் சாட்டின் சில்க் பார்டரோட. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஐயோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு கலம்கறி மாதிரியே பிரிண்ட்டுங்க. ஒரு ஒரு கலரையும் காம்பினேஷனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிருங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இது பாருங்கள், ஒரு எல்லோ, பியூட்டிஃபுல் எல்லோ அப்படிதான் சொல்வேன். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே அந்த சாட்டின், இது பாருங்களேன். இந்த மாதிரி இதில் பிளெயினில் இப்படி ப்ளவுஸ் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா, அதுலேயும் நான் சொன்ன மாதிரி அப்படி நீங்கள் சாட்டினில் கிடைக்கலன்னா பிரைட் எல்லோவாக வாங்குங்க. இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும், இந்த மாதிரி கலர் வெளியே வர்ற மாதிரி லைனிங் வாங்கணுங்க. இது பாருங்கள், வா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரிச்சாக இருக்கா? பார்க்கும்போதே அந்த ரிச்னஸ் தோணுங்க. இதெல்லாம் விட்டுறாதீங்க, இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு டிசைன், உள்ளே ஃபுல்லாக பட்டப்பட்டையான ஒரு டிசைன் வித் பிரிண்ட். இது எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குதா? ஐயோ மேல் பக்கம் ஃபுல்லாக கிரே, கீழே உள்பக்கம் பாருங்கள், நடுவில் சென்டர் பேனல் மட்டும் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்படி தாங்க, அழகுன்னா சும்மாவா? இது பாருங்கள், நம்ம காமிக்கிற ஒரு ஒரு வெரைட்டிலையும் எல்லாமே பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அது தாங்க. நீங்கள் ரசனையான செலெக்ஷன் நிச்சயமாக இருக்கணுங்க, அது நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் சித்ராசை மட்டும் செலெக்ஷன் பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது பாருங்கள், ஷேடட் ஒரு ஐவரியும் இந்த ப்ளூ கலர் ஷேடும் எப்படி இருக்குது, அதில் வரக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட் பாருங்கள். இது பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும், வாவ் எப்படி இருக்குது பாருங்கள், சம பந்தாவாக இருக்குதா? நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன், ஒரு ஒரு பீஸும் அப்படி தான் இருக்குதா? இது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம ப்ரிட்டியாக இருக்கா? அதாவது ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது அந்த பிரிண்ட்டு,
அதாவது வால்பேப்பர்லலாம் வருங்க அந்த மாதிரி பிரிண்ட். இன்றைக்கி 3D டிஜிட்டல் பிரிண்ட் இந்த மாதிரிலாம் இந்த பிரிண்டட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு வால்பேப்பரோட ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. இது பாருங்கள், வா, இவ்வளோ டிசைன்ஸ் பார்த்தாச்சு, சூப்பர் ஹிட்டாக இருக்கா. இன்னும் ஒன், இது பாருங்கள், செம்ம அழகான வெரைட்டி. இந்த ரேஞ்சுக்கு இந்த மாதிரி வெரைட்டியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டோம். இதே மாதிரி சூப்பர் ஹிட் கலெக்ஷன் நாளைக்கும் பார்ப்போம். வணக்கம்.